அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவேற்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழு சார்பில் ஆத்ம வணக்கம். இப்போ மக்கள் நிறைய பேர் எனக்கு இந்த ஆசிரமம் கட்டணுன்றதுக்கு உதவி பண்ணாங்க. அந்த உதவி பண்ணதில் அந்த ஆசிரமம் பில்டிங் கட்டினது போக மீதி அம்ச பணங்கள் அத்தனையுமே சிறுவ சிறுவ சேர்த்து வச்சுருந்தேன். அந்த சேர்த்து வச்ச பணத்தில் போன மாதம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. மேலே ஏறி வயசானவங்களாம் சாப்பிட முடியல. அதனால் சில பேர் சாப்பிடாமையே போயிட்டாங்க. நம்ம ஆசிரமத்தினுடைய குறிக்கோள் வந்து எல்லோரும் சாப்பிடணும், அதான் நம்மளுடைய குறிக்கோள். சாப்பிடாமல் போகும்போது அது ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. அதுக்கு நமக்கு இடம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், அந்த இருந்த பணம் மீதி கொஞ்சம் கடன் கடன் வாங்கி போட்டு இந்த இடம் வாங்கினேன். 42 சென்ட் இது மொத்தம் 8 கிரவுண்ட் ஆகுது. இது 22 லட்சம் ரூபா கொடுத்து போன மாதம் வாங்கினேன். சரி, வாங்கி மட்டும் இடத்த வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக காம்பவுண்டை போட்டுட்டு சமையல் ரூமும் டைனிங் ஹாலும் ஃபஸ்ட்டு கட்டுவோம், அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வரவங்க தங்கிறதுக்கு ரூம் கட்டுவோம் அப்படின்றதுக்காக இந்த இடத்த இது பண்ணி இப்போ பில்லர்லாம் போட்டிருக்குது. இந்த ஒரு மாதத்துல இவ்வளோ வேலை நடந்துருக்குது. இன்னும் இதில் மண் கொட்டி மேடாக்கணும். அங்கே சமையல் ரூமும் டைனிங் ஹாலும் வருது. அது வேலை முடிஞ்சதுன்னா சாப்பிட்றவங்க ஆசை கோவிலேருந்து இப்படியே பக்கத்தில் வந்து கீழே உட்காந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய வசதி கிடைக்கும். அங்கே ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 60 பேர் தான் சாப்பிட முடியுது. அதனால் ஜனம் நிறைய வெளியே நிற்கிறாங்க. இது ஒரு ட்ரிப்புக்கு 150 பேர் சாப்பிட்ற மாதிரி இது ஐடியா பண்ணி பண்ணுறோம். அப்போ இது வளர்ச்சி அடையணும். இதுக்கு எங்கிட்ட இருந்த கொடுத்தா எல்லோரும் அனுப்பிச்ச காசெல்லாம் சேர்த்து சிறு சிறு சேர்த்து இது பண்ணிட்டோம். இனிமேல் காசு இல்லை, வந்தால்தான் இது செய்ய முடியும். ஏன்னா அன்னாடம் கொளுத்துக்கார் கூலி கொடுக்கணும், கல் வாங்கணும், ஜெல்லி வாங்கணும், மணல் வாங்கணும், கம்பி வாங்கணும், இவ்வளோ வேலையும் நடக்குது. இதுக்கு எல்லோரும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் எல்லோரும் இந்த ஆசிரமத்துக்காக கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா இது இன்றைக்கி நான் இருக்கும்போது இதை கட்டி வச்சுட்டா காலகாலத்துக்கு பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் உபயோகமாகும். பின்னாடி வர சந்ததி கட்டுவாங்க கட்ட மாட்டாங்கன்னு தெரியாது, உறுதியமாக சொல்ல முடியாது. இதை நான் இருக்கும்போது செய்துட்டா எந்த பக்தருங்க எவ்வளோ பேர் வந்தாலும் இங்கே தங்கலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம், கிளாஸ் நடக்கும், உபதேசங்கள் வாங்கலாம், எல்லாத்துக்குமே இந்த இடம் வசதியாக இருக்குன்றதுக்காக நம்ம ஆசிரமத்துக்கும் கோவிலுக்கும் எதிர்த்த மாதிரியே இதை வாங்கி ஆகணும். விலை ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் நமக்கு வசதியாக இருக்கும். நமக்கு தேடி வரவங்களுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக இதை வாங்கியிருக்கிறோம். உதவி பண்ணுறவங்க அனைவரும் மனம் உகந்து இதுக்கு உதவி பண்ணிங்கன்னா இதை கட்டி சீக்கிரம் முடிச்சுடுவேன். முடிச்சுட்டா வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் தங்கலாம், இங்கேருந்து வந்து உபதேசம் வாங்குறவங்களும் சாப்பாடோ கொள்ளோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் வசதியாக இருக்கும். உலக மக்கள் அனைவருக்கும், உலகத்தில் உள்ள சீடர்களுக்கு அனைவருக்கும் ஆத்ம வணக்கம், நன்றி. பிரம்மசூத்திர குழு பாடசாலை ஆசிரமத்தினுடைய கட்டுமான திருப்பணிக்கு தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்குவதற்கு பின்வரும் வங்கிக் கணக்குகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரம்மசூத்திர குழு, ஆந்திரா பேங்க், மணவாள நகர் பிரான்ச், திருவள்ளூர். ஸ்ரீ செந்தூரன் பேங்க், HDFC பிரான்ச், போரூர். அக்கவுண்ட் நம்பர் 5010035753609. IFSC கோட் HDFC00390. தங்களினுடைய மேலான தர்மங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் பின்வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். செந்தூரன் 9789014547. நன்றி. ஆத்ம வணக்கம். ஞானிகளை பத்தி நிறைய பேசிருக்கோம், அந்த ஞானிகளை எப்படி சுவாமி அடையாளம் கண்டுபிடிப்பாரு? ஏன் அடையாளம் கண்டுபிடிப்போம் பாரு. இப்போ உங்கள் தாத்தாவை பற்றி வீட்டில் சொல்லிக்கினே இருக்கிறாங்க, உங்கள் தாத்தாவை அடையாளம் எப்படி கண்டுபிடிப்பேன்? அவ்வளோதான், இங்கே சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துட்டு போ, கண்டுபிடிக்க முடியாது. நீ ஞானிய ஆணையினா கண்டுபிடிக்கலாம். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், சாமி நான் அந்த சமாதிக்கு போனேன், இந்த சமாதிக்கு போனேன். நீ எந்த சமாதிக்கு போனாலும் நீயாக தான் இருப்பேன். ஏன்னா
சமாதியானவன் மகான். அவன் உன் உருவத்தை பார்க்குறவன் இல்லை, உன்னுடைய உயிரையும் உன்னுடைய ஆன்மாவையும் பார்க்குறவன். அந்த வழி தெரிஞ்சு போனீங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அந்த வழி தெரியாத நீ கோயிலுக்கு போகிற மாதிரி அங்கேயும் போனீங்கன்னா நீ இருக்கிற மாதிரி தான் இருப்ப. அதனால் ஞானியை பற்றி அறியணும்னா நீ ஞானி ஆனேன்னு அறியலாம். நீ அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் ஞானியை பற்றி அறிய முடியாது. புரியுதா? ஆ சொல்லுமா. ஒரு வைப்புக்கு ஒரு மகன், ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு பிள்ளைமா. அவர் தசரத ராஜா வந்துட்டு நிறைய மனைவிகள் வைத்திருந்த மாதிரி. அவர் ஒரு மனைவி கூட வச்சிடல, மூணு மனைவி தான், மூணு மனைவிக்கு நாலு பிள்ளைங்க தான், அதுதான் நிஜம். மீதியெல்லாம் கற்பனை. ராமருக்கு ஒரு மனைவி தான், லட்சுமணனுக்கு ஒரு மனைவி தான், எல்லாருக்கும் ஒரு ஒரு மனைவி தான். எங்கள் அப்பா 60,000 வச்சுருந்தார், நான் ஒரு 30,000 வச்சுக்கணும்னு வச்சுக்கல இல்லையா. இந்த இதெல்லாம் கற்பனை, நிஜம் கிடையாது. ஒழுக்கத்தை இந்த கதைகள் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நம்ம எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதைகள் அமைஞ்சதை தவிர அந்த கதைகள்லாம் நிஜம் கிடையாது. அதனால் அவருக்கு 60,000 பொண்டாட்டி அவர் வச்சுருந்தா, நான் குறைஞ்சது ஒரு 10,000 வச்சுருந்தேன் இப்போ ரயில்வே வேலை செய்தால இல்லை, 60,000 வச்சுருந்தாரா. அதனால் அந்த மாதிரி கற்பனை எல்லாம் கிடையாதுமா, அதெல்லாம் கற்பனை கதைகள். நிஜம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி, அதான் நிஜம் இல்லையா. ராவணன் வந்து ரொம்ப பொல்லாது இல்லை, ராமரை விட்டுடு, அவர் கடவுள், அவர் ஒழுக்கமானவர். ராவணன் வந்து ரொம்ப பொல்லாதவர், எல்லாரும் அவனை கண்டா பயப்படுவாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கு உதவாத தசரதன் 60,000 பொண்டாட்டி வச்சுருந்தார்னா, உலகமே பார்த்தா பயப்படுற அளவுக்கு இந்த ராவணனுக்கு 8,000 பொண்டாட்டி இருக்கணும் சொல்லுமா. ஒரே ஒரு பொண்டாட்டி மண்டோதரி இல்லையா. அதனால் இதெல்லாம் கதைகள், புனையப்பட்ட கதைகள், நிஜம் கிடையாது. அதனால் அந்த கதைக்குள்ளே நம்ம போந்து கற்பனையாக நம்ம வாழ்க்கையை ஆக்கிக்கூடாது. நிஜத்தை மட்டும் எடுத்துங்க, பொய்யை தூக்கி வெளியே போட்டுக்கணும், அதான் நம்ம வாழ்க்கைக்கு உதவும். சொல்லுமா, முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சம்மா. இந்த மனிதனுடைய மனம் இந்த பூலோகத்து மேலேயே இருக்குது, கடவுள் மேலே வரமாட்டேங்குது. அதனால் சிவாய்க்கர் சொல்கிறாரு, இது எப்படி மயங்குறோம் நம்ம அப்படின்றது சொல்கிறார். ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல். காட்டில் போய் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னு சொன்னால், ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை வைக்கணும். ஆட்டுக்குட்டி கையாங்கையான்னு கற்றுச்சுன்னா எங்கேயோ காட்டில் மறைஞ்சுங்கிற வேங்கை வந்துடும் இல்லை. வேங்கைன்னா சிறுத்தை வந்து சேர்ந்துடும். புலி இல்லை, புலி வேறு, வேங்கை வேறு. வேங்கைன்றது சிறுத்தை, புள்ளி புள்ளியாக இருக்குது, அது பட்டை பட்டையாக இருக்குது புளி. அதனால் அந்த மாதிரி என்ன இந்த உலகம் பிடிச்சிடக்கூடாது, ஆட்டை காட்டி வேங்கையை பிடிச்ச மாதிரி என்ன பிடிச்சிடக்கூடாதுன்றார் சிவாய்க்கர். அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல், மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ. இந்த உலகத்தை காட்டி என்னை என்னுடைய அறிவு மயங்கி போகலாமா, போகக்கூடாது. நான் அறிவாளியாகவே வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல், மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா, வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேண்டும். மனமென்ற மத யானையை இறைவன் கொன்னுட்டு வழியை காட்டினான் இறைவன் அடையிறதுக்கு. அந்த மத யானை செத்ததால் இறைவனுடைய காட்டின வழியில் பயணம் பண்ணுறானான். ஆனால் நான் இங்கே இருக்கிறதெல்லாம் ஏன் ஊடு நினச்சின்னு இருந்தேன், இதெல்லாம் என் வீடு இல்லை, என்னுடைய சொந்த வீட்டை காட்டு, இறைவன் இருக்கிற வீடு எனது சொந்த வீடு, அதை காட்டு இறைவான்னு கேட்குறேன். அப்போது இந்த மனிதனுடைய மனம் உலகத்து மேலே தாவும் போது இறைவனை மறந்துடுறான், அவனுடைய சொந்த வீட்டை மறந்துடுறான் இல்லையா. அதனால் அதை போகணும் சொல்கிறான். தூமை தூமை என்று அவர் கேட்டார், தீட்டு தீட்டுன்னு சொல்கிறாங்களே. அதனால் சொல்கிறான், தூமை தூமை என்று தோண்டாலையும் ஏழைகள், தூமையான பெண் இருக்க தூமை போனது எவ்விடம். ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறி, தூமையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆச்சே.
ஒரு பொம்பளை என் கூட என் பொண்டாட்டியை வச்சுக்கின்னு ஐயோ அது தீட்டுங்க இது தீட்டுங்கன்னுட்டு எப்படி ஆமாம் தண்ணியில் மூழ்கிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட மூழ்கி வந்து நான் தான் மந்திரம்னு சொல்லிட்டுருக்கிறேன். அப்புறம் தீட்டு எங்கே போவோம் இல்லையா? இதெல்லாம் ஏமாத்துகிற விஷயம் இல்லை. இதனால தான் இப்படி எல்லாமா பேசிக்கிறேன் நான். அதனால் தீட்டுன்ற பொருள் உடல், ஆன்மா தீட்டு கிடையாது, உயிர் தீட்டு கிடையாது, ஜீவன் தீட்டு கிடையாது. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளு மீன். நெருப்பும் நீரும் உம்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமான சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. கடவுள் உனக்குள்ளகிறான்டா. ஊரெல்லாம் சுற்றிட்டு அங்கே குளிச்சா இங்கே குளிச்சா அங்கே கடவுளை தேடணும் தேடாத உனக்குள்ளே தேடுறா. சுருக்கமான சோதிக்குள்ள நீ போய் கலந்துடுவான் இல்லையா? பாம்பாட்டி சொல்கிறான், ஏமா மூச்சு மனிதனுக்கு முன்பக்கம் போயின்னு இருக்குது, இது பின்பக்கம் போகணும். பின்பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்னா கீழகிற விந்துவை மேலே தூக்கின்னு போகும். கீழகிற விந்து சக்தி, மேலகிற நாதம் சிவம். அப்போது சக்தியும் நாதமும் சேர்ந்ததுன்னு சொன்னால் ரெண்டும் சேர்றதுக்கு நீ புள்ள உருவா காரணமாக இருந்தீன்னா ரெண்டும் சேர்ந்தால் உன்னை ரோட்டில் விடுமா? அதனால் உன்னை தனக்குள்ளே அணைக்கும், அணைக்கும் போது அதாண்டா முக்தி மோட்சம் அப்படின்றோம். அதனால் சொல்கிறாரு, மூல நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை நாலு நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டனார் ஆணை அம்மை பாதம் உண்மையே. கடவுள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாருமா. சொல்லுமா, மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து காலதூத சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் மாறவில்லையே. எம வந்து இடித்த உடனே மாடு மாளிகை பொண்டாட்டிக்கு இது கட்டுறேன் அது கட்டுற பிள்ளைங்களுக்கு இதை சேகரம் சேர்த்து வைக்கிறியே. ஆனால் எம தூதருங்க வந்து இடித்து இடிக்கும்போது உடலை கீழே விழுந்து உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சு போகிறத பார்த்துன்னு இருந்தோம், இனியும் திரும்பவும் அதையே செய்துன்னுக்குறீங்களே, மாற மாட்டேன்றீங்களே அப்படின்ற இல்லையா? இதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னேன் இல்லை, நான் சொன்னேனா இல்லையம்மா? ஆமாம் எல்லாம் சொல்லிட்டேன்.